குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பாரதாஸ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2019 வந்து கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் கே பிலாங்ஸ் டு இசட் அண்ட் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு பை காட் பை இசட் டிவைட் பை இசட் ஸ்கொயர் தென் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கேங்கிறது ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் எஃப் ஆஃப் இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் கே, அதாவது கேங்கிறது இங்கே இன்டீஜர், அந்த பாயிண்ட்டில் வந்து எஃப் வந்து அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கே இஸ் நாட் எ போல். தேர்ட் ஆப்ஷன் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் அட் கே இஸ் 1/k² அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 0 இஸ் அ சிம்பிள் போல். இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளத்தில் கே இஸ் அண்ட் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃப் ஆஃப் இசட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, பை காட் பை இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் இல்லையா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பை காட் இசட்டை நமக்கு காட் பை காஸ் பை இசட் டிவைடட் பை சைன் பை இசட் இப்படி நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இங்கே ஏற்கனவே இசட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படியே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்படி நம்ம கிவன் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ணி நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் நமக்கு அனாலிட்டிக்காக என்னென்னா செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இப்போ எந்தெந்த பாயிண்ட்லாம் எஃப் ஆஃப் இசர் வந்து நாட் அனாலிட்டிக்காக இருக்கும் அந்த பாயிண்ட் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸு. அப்போ டினாமினேட்டர் நம்ம ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணி தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, இசட் ஸ்கொயர் இன்டூ சைன் பை இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி நான் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் சைன் பை இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. அப்போ இசட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இங்கே சிங்குலர் பாயிண்ட்டு, போல் டைப் சிங்குலாரிட்டியாக எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் சைன் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ. இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சைன் பை இசட் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் என் பை, அதாவது சைன் என் பை வேல்யூக்கெல்லாம் இதனுடைய வேல்யூ ஜீரோ. அப்போ ஜீரோ நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போ டூ சைட்ஸ் நமக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், பை இசட் இஸ் ஈக்குவல் டு என் பை இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். இங்கே பை பை கேன்சல் ஆகிடுது, இசட் ஈக்குவல் டு என். இப்போ இசட் ஈக்குவல் டு என் வேர் என் இஸ் அண்ட் என் இஸ் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அண்ட் சோ 1 இப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் எல்லாமே நமக்கு சிங்குலர் பாயிண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது கிவன் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ இன்டீஜர் இன்டீஜராக நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டில் வந்து கிவன் ஃபங்க்ஷன் எஃப் நாட் அனாலிட்டிக்காக இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் வந்து இசட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் அ போல் டைப் சிங்குலாரிட்டி, அதனுடைய ஆர்டர் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் சைன் பை இசட் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் ஒரு ஜீரோ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அதனால் இசட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஜீரோன்ற அந்த பாயிண்ட் தவிர, இன்டீஜரில் ஜீரோங்கிற அந்த பாயிண்ட் தவிர மற்ற எல்லா இன்டீஜர்ஸுமே சிம்பிள் போலாக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நமக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் போல் டைப் சிங்குலாரிட்டியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்குது, ஜீரோங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 3, ஜீரோ இல்லாமல் மற்ற இன்டீஜர்ஸ் எல்லாமே சிம்பிள் போல்ஸ் தான் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்டீஜர் பாயிண்ட்டில் எல்லா பாயிண்ட்லையுமே கிவன் ஃபங்க்ஷன் எஃப் வந்து நாட் அனாலிட்டிக்காக இருக்குது, ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே சிங்குலர் பாயிண்ட்டாக இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம இங்கே ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் கே அப்படிங்கிறாங்க. எஃப் வந்து இன்டீஜரில் இல்லை, இன்டீஜர் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லையுமே நாட் அனாலிட்டிக்காக இருக்குது. இங்கே கேங்கிறது இன்டீஜர், இங்கே அனாலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கே இஸ் நாட் எ போல் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் எல்லாமே ஜீரோ தவிர மற்ற எல்லா இன்டீஜர்ஸுமே சிம்பிள் போல்ஸாக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து நமக்கு பி ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங். பி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஜீரோ இஸ் அ சிம்பிள் போல் அப்படிங்கிறாங்க. ஜீரோங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 3, மற்ற எல்லா இன்டீஜர்ஸும் தான் நமக்கு சிம்பிள் போல். இங்கே வந்து போல ஜீரோவை சிம்பிள் போல்னு சொல்லியிருக்கிறதுனால ஆப்ஷன் டியும் நமக்கு இங்கே ராங். நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ரெசிடியூ ஆஃப் எஃப் அட் கே இஸ் 1/k². இதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு கேங்கிற இந்த பாயிண்டில் நம்ம கிவன் ஃபங்க்ஷனுக்கான ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். அதுதான் தேர்ட் ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். கே பிலாங்ஸ் டு இசட், அதாவது கேங்கிறது இன்டீஜர் இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட்டில் ரெசிடியூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். கே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது போல் ஆஃப் ஆர்டர் 3 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக எடுக்கும்பொழுது எல்லா இன்டீஜருமே சிம்பிள் போல், சிம்பிள் போலாக இருந்தால் நம்ம ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் கே இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், லிமிட் இசட் டென்ஸ் டு கே இசட் மைனஸ் கே. அதாவது கேங்கிறது சிம்பிள் போலாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், லிமிட் இசட் டென்ஸ் டு கே இசட் மைனஸ் கே இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இல்லையா. நம்ம ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் இசட் என்ன, நமக்கு லிமிட் இசட் டென்ஸ் டு கே இசட் மைனஸ் கே இன்ட்டு காஸ் பை இசட், அதாவது பை காஸ் பை இசட் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் இன்ட்டு சைன் பை இசட் இல்லையா. இப்போ இங்கே நமக்கு லிமிட் இசட் டென்ஸ் டு கேன்னு அப்ளை பண்ணும்பொழுது இங்கே கே மைனஸ் கே ஜீரோன்னு ஆகும். அப்போ நியூமேட்டர் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். டினாமினேட்டரில் நமக்கு இங்கே கே ஸ்கொயர்னு இருக்கும், சைன் கே பை அப்படின்னு நமக்கு இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். சைன் கே பையனுடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ
0/0 ஃபார்மில் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டேரெக்டாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணாமல் எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ கவனிங்க, லிமிட் z→k இந்த டேர்ம் அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பை கான்ஸ்டன்ட் நியூமரேட்டரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 ஃபங்க்ஷன் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா இசட்டில், அப்போ நம்ம யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு. இப்போ z-k-வை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ் பை இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் பை இசட் இன்டூ பை இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ளஸ் z-k தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து காஸ் பை இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காஸ் பை இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு z-k-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வேல்யூ 1 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் நியூமரேட்டரை. டினாமினேட்டர் கவனிச்சோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டில், இங்கேயும் நமக்கு யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இசட் ஸ்கொயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைன் பை இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் பை இசட் இன்டூ பை இப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ளஸ் சைன் பை இசட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே நமக்கு லிமிட் z→k-னு அப்ளை பண்ணலாம். இங்கே பை நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். இசட்டுக்கு பதிலாக கேன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் k-k இன்ட்டு மைனஸ் சைன் கே இன்ட்டு பை இன்ட்டு பை ப்ளஸ் காஸ் கே இன்ட்டு பை டிவைடட் பை கே ஸ்கொயர் இன்ட்டு காஸ் கே பை இன்ட்டு பை ப்ளஸ் சைன் கே பை இன்ட்டு 2k விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டர் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே கே மைனஸ் கேன் இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ 0, சைன் கே பையும் 0, இந்த டோட்டல் டேர்மே நமக்கு 0 நமக்கு இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே காஸ் கே பை இருக்குது. அப்போ நியூமரேட்டர் நமக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், பை காஸ் கே பை இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். டினாமினேட்டரில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே பை இருக்கு இல்லையா, பை காஸ் கே பை இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு சைன் கே பையினுடைய வேல்யூ 0, அப்போ இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே டினாமினேட்டரில் 0 அப்போ நமக்கு இங்கே பை காஸ் கே பை பை காஸ் கே பை இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும், 1/k² அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ கிவன் ஃபங்க்ஷன் எஃப்ஆஃபிசருக்கான ரெசிடியூ அட் கே நமக்கு 1/k² எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்கே கேனுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, அதாவது நான் 0 இன்டீஜருக்கு தான் நம்ம இதை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிடியூ ஆஃப் எஃப் அட் கே இஸ் 1/k² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு டேர்ம் நம்ம கொடுத்துருக்கணும், அதாவது கே நாட் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. இப்போ இங்கே சி ஆப்ஷன் தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்.